ஜூன் மாத நடுப்பகுதியில் பெரும் கலவரம், வெளியான எச்சரிக்கை. 2024 ஆண்டு வரை இதனை நிறுத்தினார் பிரதமர் ரணில். கோட்டாபாயவின் முக்கிய படை அதிகாரி வெளியேற்றப்படவுள்ளார். பலரை வியப்பில் ஆழ்த்தியது ரணிலின் திடீர் முடிவு. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு. நாடு முற்றாக வங்குரோத் நிலையை அடைந்துவிட்டது. எரிபொருள் மற்றும் எரிவாயுவை பெற்றுக் கொள்வதற்கும் உணவு மற்றும் மருந்து பொருட்களை பெற்றுக் கொள்வதற்கும் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டி வரும். இறுதியில் பொருட்களை பெற்றுக் கொள்வது மக்கள் மத்தியில் கலவரமாக தோற்றம் பெறும் வாய்ப்புள்ளது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்கரடுவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற 43rd படையணியின் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவிக்கையில், அரசாங்கத்தின் முறையான திட்டமிடல் மற்றும் முகாமைத்துவம் இன்மையால் நாடு முழுமையாக வங்குரோத்த நிலையை அடைந்துவிட்டது. நேச நாடுகளான சீனா, ஜப்பான் மற்றும் இந்தியாவிடம் பெற்றுக் கொள்ளப்பட்ட கடன்கள் மீண்டும் செலுத்தப்படாது என்று ஏப்ரல் மாதம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஏற்கனவே பெற்றுக் கொள்ளப்பட்ட கடன்களை மீண்டும் செலுத்தாமல் புதிய கடன்களை பெற்றுக் கொள்வது பொருத்தமற்றது. தற்போது இது தொடர்பாக தனது அதிருப்திகளை சீனா வெளியிட்டிருக்கின்றது. மேலும் சீனாவிற்கு இவ்வருட இறுதி கால பகுதியில் மொத்தமாக சுமார் $920 மில்லியன் செலுத்த வேண்டியிருக்கின்றது. இலங்கைக்கு உலக வங்கி தற்போது $400 மில்லியன் வழங்குவதாக தெரிவித்திருந்த நிலையில் அதில் ஒரு பகுதியை கொண்டு எரிபொருள், எரிவாயு, மருந்து பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்யலாம். இதன் மூலமாக தற்காலிகமாக இப்பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டாலும் மீண்டும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு மற்றும் வரிசையில் நிற்கும் யுகமே தோன்றும். உலக சந்தையில் எரிவாயு உட்பட பல பொருட்களுக்கான விலைகள் குறைவடைந்துள்ள நிலையில் இலங்கையில் மாத்திரம் அதிக விலைக்கு கொடுத்து பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய நிலைமையில் நாட்டு மக்கள் உள்ளனர். இந்நிலையில் ஜூன் மாத நடுப்பகுதியில் நிச்சயமாக மீண்டும் ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத பொருளாதார நெருக்கடி நிலை உருவாகும். அது நிச்சயமாக பாரிய அளவில் ஒரு கலவரமாக தோற்றம் பெறும். பொருட்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் பொருளாதார நெருக்கடியை தாங்கிக் கொள்ள முடியாத மக்களால் எரிபொருள், எரிவாயு, மருந்து பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய உணவுகளை பெற்றுக் கொள்வதற்காக இந்த கலவரம் உருவாகும் என்பது உறுதி. இதனால் இது கடந்த 9th இடம்பெற்ற கலவரம் போல் இல்லாமல் அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் மாத்திரமின்றி நாட்டில் உள்ள அனைவரினதும் சொத்துக்களும் கொள்ளையிடப்படும். நாடு தற்போது பாதாளத்துக்குள் தள்ளிவிடப்பட்டது. நாட்டுக்கு கிடைக்க வரும் டொலர்களை கொண்டு மக்களுக்கு எரிபொருள், எரிவாயு பெற்றுத் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதை விடுத்து நாட்டை கட்டியெழுப்ப முறையான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும். அதற்கு அரசியல் ஸ்திரத்தன்மை பெற வேண்டும். சர்வ கட்சிகளையும் இணைந்து அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தும் வகையில் எதிர்வரும் 2024 வரை எந்தவித தேர்தலையும் நடத்தாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனவே அடுத்த வருடம் முழுவதும் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் திட்டங்களை செயல்படுத்த முன்னுரிமை வழங்குவது அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக இந்தியா மற்றும் மேற்குலக நாடுகளுடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்க பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அங்கு விஜயம் மேற்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலங்கை நெருக்கடிக்கான தீர்வை முன்னிறுத்திய பண்பாட்டு ஒத்துழைப்பு மையத்தை நிறுவுதல், கொழும்பில் சர்வதேச நன்கொடையாளர்கள் மாநாட்டை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பாக அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளுடனும் கலந்துரையாடலை நடத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. வெளியுறவு அமைச்சின் புதிய செயலாளராக அருணி விஜயவர்தனா நியமிக்கப்படவுள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜிஎல் பியரிஸிற்கான முன்மொழிவை செய்த நிலையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதற்கு ஒப்புதலை வழங்கியுள்ளார். அவர் வெளிநாட்டு சேவையில் பணியாற்றிய மூத்த சகோதரி என்பதும் அந்த சேவையிலிருந்து முன்கூட்டியே ஓய்வு பெற்றுள்ளார். இந்நிலையில் அவர் மீண்டும் சேவைக்கு அளிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வெளிநாட்டு அமைச்சின் செயலாளர் பதவியை தக்க வைத்துக் கொள்ள அட்மிரல் ஜெயநாத் கொலம்பையை மேற்கொண்ட இறுதி நேர முயற்சியும் தோல்வியடைந்தது. இதனையடுத்து அவர் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று தமது அலுவலகத்தில் இருந்து தனிப்பட்ட உடைமைகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றுள்ளார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அலரி மாளிகையில் குடியேறுவதில்லை என தீர்மானித்துள்ளார். பிரதமரின் செயலகத்தின் செலவுகளை 50% குறைக்குமாறு பிரதமர் இதற்கு முன்னர் உத்தரவிடப்பட்டிருந்ததுடன் அந்த செலவு குறைப்பு தனக்கும் பொருந்தும் என கூறியுள்ளார். தான் தனது தனிப்பட்ட சொந்த வீட்டில் குடியிருப்பதாகவும் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் உள்ள பிரதமரின் செயலகத்திலிருந்து கடமைகளை செய்யவும் முடிவு செய்துள்ளதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இதனிடையே நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது ரணில் விக்ரமசிங்கே அலரி மாளிகையில் குடியிருக்கவில்லை எனவும் அரசபணிகளுக்காக மாத்திரம் அலரி மாளிகையை பயன்படுத்தி வந்தார் எனவும் பிரதமர் செயலகத்தின் மூத்த அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார்.
எரிவாயு கப்பல்கள் இரண்டிற்கு நாளைய தினம் தேவையான நிதி செலுத்தப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல்களில் இருந்து எரிவாயு தரையிறக்கப்படும் பட்சத்தில் 2 வாரங்களுக்கு நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு நிவர்த்தியாகப்படும் என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2 கப்பல்களுக்காக நாளைய தினம் செலுத்தப்படவுள்ளது. மேலும் லிட்ரோ நிறுவனத்திடம் அடுத்து வரும் 6 நாட்களுக்கான எரிவாயு கையிருப்பில் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இன்றைய தினத்திலும் 80,000 மெட்ரிக் டன் எரிவாயு சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கொழும்பு மற்றும் கபகா மாவட்டங்களுக்கு 50,000 சிலிண்டர்கள் விநியோகிக்கப்படவுள்ளதாக லிட்ரோ நிறுவன தலைவர் விஜிதஹேரத் குறிப்பிட்டுள்ளார். ஜூன் மாத நடுப்பகுதியில் பெரும் கலவரம், வெளியான எச்சரிக்கை. 2024 வரை இதனை நிறுத்தினார் பிரதமர் ரணில். கோட்டாபாயவின் முக்கிய படை அதிகாரி வெளியேற்றப்படவுள்ளார். பலரை வியப்பில் ஆழ்த்தியது ரணிலின் திடீர் முடிவு. லிட்ரோ நிறுவனத்தின் அதிரடி அறிவிப்பு.